ஹாய் இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளண்டேஷன் நடக்கிறதுக்கு சில டிப்ஸும் இம்ப்ளண்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னாலே நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே ஓவலேஷன் கரெக்டாக நடந்துருக்குமா இல்லை கருமுட்டையோட வளர்ச்சி கரெக்டாக இருந்திருக்குமா அதோடய சைஸு குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்திருக்குமா இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் இதை வரைக்கும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா என்ட்ரோமேடியம் லைன் ஸோ இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு கரு வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷனுக்கு உங்களுக்கு என்ட்ரோமேட்டியம் லைனும் ரொம்ப முக்கியம் இந்த என்ரோமேட்டியம்னால் என்ன அப்படின்னா உங்களோட யூட்ரஸோட உள் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சுவர் அதாவது இந்த இடத்துல தான் இந்த சுவரில் தான் உங்களுக்கு வந்து உருவான கரு வந்து போய் பதியும் ஓவலேஷன் நடந்த உடனே உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகாது அதுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் எடுத்துக்கும் ஸோ உருவான கரு ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கும் இந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உங்களுக்கு யூட்ரோஸோட உட் சுவரான இந்த என்்ரோமேடியம் லைனில் போய் அது போய் பதியும் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக அந்த என்ட்ரோமேட்டியம் வந்து உங்களோட கருவை வந்து ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கருவை வந்து கொஞ்சம் குழந்தையாக உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா இந்த என்ரோமேடியம் லைன் வந்து மேபி உங்களுக்கு அதோட கரெக்டான சைஸில் இல்லாமல் ஒன்று கம்மியாக இருக்கலாம் இல்லை அதிகமாக இருக்கலாம் இந்த ரீசன்ஸ்னால கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் வந்து கண்டினியூவாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இது கரெக்டான சைஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு பீரியட் நடந்துட்டுருக்கு இப்போ உங்களுக்கு பீரியட் டேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு என்ட்ரோமீடியம் வந்து ஒரு டூ டூ த்ரீ எம்எம் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவலேஷன் ஓவலேஷன் டைமில் அதாவது இந்த இடப்பட்ட ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் to செவன் எம்எம் வரைக்கும் இந்த ஓவலேஷன் டைமில் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஓவலேஷன் முடிஞ்சு இம்ப்ளான்டேஷன் ஆகணும் ஸோ அதுக்கு ஒரு 7 days எடுத்துக்கும் அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவலேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்காது ஒரு 6 to செவன் டேஸ் ஆகும் ஸோ இந்த gapல உங்களுக்கு என்ட்ரோமேடியம் திக்னஸ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் இல்லை சிக்ஸ்டீன் வரைக்குமே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்ட் சைஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு உருவான கரு போய் தங்குகிறப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து தின் என்ட்ரோமேட்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து செவனுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ட்ரோமேட்டியம் அந்த என்ட்ரோமேட்டியம் வந்து உங்களுக்கு கருவை கரெக்டாக ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கான ஒரு ஹோல்டு இல்லாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு செவனுக்கு கீழே இருந்தது உங்களோட என்ட்ரோமேட்டியம் அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இது எதனால் நடக்குது எதனால இம் இந்த என்்ரோமேட்டியம் வந்து கரெக்டான சைஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு யூட்ரோஸோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்களோட யூட்ரோஸோட ஸ்ட்ரெக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் செகண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சர்ஜரி ஆகியிருந்துருந்துருக்கலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருந்து ஃபைப்ராய்ட் கட்டி வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துருந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸில் கூட உங்களுக்கு என்ரோமேட்டி திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி மிஸ்கரேஜ் ஆகியிருந்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஃபோர்த் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களோட யூட்ரஸில் ப்ராப்பராக இல்லாமல் இருந்திருந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட உங்களுக்கு என்ட்ரோமேடியம் திக்னஸ் வந்து கரெக்டான சைஸ் வளராமல் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டுனால கூட இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் வந்து இந்த என்ட்ரோமேடியம் திக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய சன்ஃப்ளவர் சீடாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விட்டமின் இ அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நீங்கள் தேடி தேடி சாப்பிட்டுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா கேரட் கேரட் வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா பூஸ்டப் பண்ணிவிடும் இதனால் உங்களுக்கு யூட்ரஸ்குள்ளே நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் இருந்தாலே உங்களுக்கு என்ட்ரோமேட்டியம் லைனாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கருமுட்டையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஆரோக்கியமாகவும் ரொம்ப குவாலிட்டியானதாகவும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து கேரட் எடுத்துக்கோங்க தேர்ட் வந்து அவக்கேடாக உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா அவக்கேடாக வந்து எடுத்துக்கோங்க இது வந்து உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்கிறதுக்கு கரெக்டான சைஸ் வந்து வர்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயை வச்சு நீங்கள் கொஞ்சம் உங்களோட அப்டாமன் சைடு வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து நீங்கள் கொஞ்சம் அப்டாமன் சைடு தேய்ச்சி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்திங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த சூடெல்லாம் இறங்கி உங்களுக்கு யூட்ரஸ் வந்து நல்ல ஹெல்த்தியான யூட்ரஸாக மாறும் ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியமான குழந்தையாக உருவாகிறதுக்காக இல்லை கருமுட்டை வந்து இன்னும் ஆரோக்கியமானதாக மாறுறது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த பேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாக்கிங் வாக்கிங்கிறப்போ உங்களோட ஃபுல் பாடிலேயுமே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் ஸோ வாக்கிங்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இல்லை வந்து ரொம்ப ஜாக்கிங் போகணும் வெளியே போய் ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரே நாளே நடக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னாலும் கொஞ்சம் பொறுமையாக உங்களோட ஃபுல் பாடியும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு வாக் போங்க இது வந்து உங்களுக்கு மொத்தமாகவே ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடந்தாலே உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கணும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ரொம்ப ஆரோக்கியமான ப்ரெக்னன்சியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வாக்கிங் போகிறத வந்து டெய்லியும் ரொட்டீனாக கேட்கோங்க அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கிறதுனால பாடி வந்து ஹைட்ரேட்டடாகவே இருக்கும் டீஹைட்ரேட் ஆகாது ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லாவே உங்களோட இம்யூனிட்டி பவர் எல்லாம் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் இதனால் கூட உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப டிலே ஆகாமல் ஈஸியாக சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு ஸ்டார்டிங் உங்களோட பீரியட் டேலிருந்து உங்களுக்கு ஓவலேஷன் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் உண்டோ அது எல்லாமே அந்த சீட் சைக்கிளிங் சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங்கும் ட்ரை பண்ணலாம் லாஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம பிரெக்னென்சிக்கு ப்ராப்பராக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஓவலேஷன் கூட கரெக்டாக கேல்குலேட் பண்ணி நம்ம பண் அந்த டேஸில் நம்ம இன்டர் கோஸில் இருந்திருப்போம் ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் கூட நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த அந்த மந்த்தும் உங்களுக்கு வந்து பீரியட் வந்துருக்கும் ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகிருக்கும் ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியராக இருக்கலாம் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகு ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி கண்டிப்பாக டிலே ஆகும் ஸோ நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ஆகுறதுக்கும் ப்ராப்பரான ஃபுட்டு ஃபுட் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனை கரெக்டாக ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் தான் ஸோ உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு ரீசன்ஸே தெரியலை அப்படின்னா மேபி உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அதாவது என்ட்ரோமேடியம் வந்து கரெக்டான சைஸ் வந்து வளராமல் இருந்திருக்கலாம் இது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண பண்ணலை இது வரைக்குமே பண்ணதில்லை அப்படின்னா இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க அதுக்கான ஸ்டெப் எடுங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க